குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்ளை பண்ணவங்க வர மே 14 உங்களோட டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணியிருக்கணுங்க. அப்படி ஒரு நோட்டிஃபிகேஷனும் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜும் டிஸ்பிளே ஆகும். உங்களுக்காக தான் இந்த வீடியோ, குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணுமா வேண்டாமா, ஏன் இந்த மாதிரி எனக்கு டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். யார் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, உங்கள் டேஷ்போர்டு போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு பேஜ் இருக்கும். ஹாய், ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெலி 5 மினிட்ஸ் ஸ்டடி சேனல். குரூப் 4 ரிலேட்டடான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மற்றும் குரூப் 4 இன்ஃபர்மேஷன் கண்டினியூஸாக நம்மளோட சேனலில் நிறைய வரப்போகுது. அதெல்லாம் உடனே கூட தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜையும் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. குரூப் 4 எக்ஸாம் அப்ளை பண்ண எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. குரூப் 4 எக்ஸாமுக்கு நான் டாக்குமெண்ட்ஸ் அப்ளை பண்ணும்போதே அப்லோட் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் இந்த டவுட் நிறைய பேர் மனசில் வந்து இருக்குது, நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இதுக்கான ஆன்சர் என்னென்னா, டாக்குமெண்ட்ஸ் அப்ளை பண்ணும்போது அப்லோடு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. குரூப் 4 இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து ஒரே மாதிரி பேட்டர்னில் தான் வந்தவங்க சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் மித்த சின்ன சின்ன எக்ஸாம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணும்போதே நமக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லிவிடுவாங்க. பட் குரூப் 4, குரூப் 2 இந்த மாதிரி 15 லட்சம் 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணுற எக்ஸாம்ஸ்க்கெலாம் அப்ளை பண்ணுற எல்லாருமே டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணாங்கன்னா அது உங்களுக்கு வெப்சைட்டே வந்து ஹேங் ஆகிக்கணும். அதனால் குரூப் 2, குரூப் 4 இந்த மாதிரி அதிகமான பேர் அப்ளை பண்ணுற எக்ஸாம்ஸ்க்கு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்ளை பண்ணவங்க உங்களோட கரண்ட் டேஷ்போர்டில் போய் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கீழே வியூ டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். சரி, வியூ டாக்குமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட் வந்து டிஃபெக்டிவாக இருக்குது. அதனால் அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் மே 14 தேதி 2024 அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுற ஃபைல்ஸ் வந்து 200 KB இருக்கணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. அதற்கும் கீழே பார்த்தீங்கன்னா திஸ் பேஜ் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் யூ அப்படின்னு தான் வரும். ஸோ உங்களால் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண முடியாது, நீங்கள் அப்லோட் பண்ண அவசியம் கிடையாது. அப்படியே எனக்கு வந்து மே 14 அப்லோட் பண்ண காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் இந்த வருஷத்தில் அது வேறு என்ன எக்ஸாம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஒருவேளை அதில் டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டுப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் டிஃபெக்டிவாக இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வரும். உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வரனால நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. குரூப் 4 பொறுத்தவரை டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகி அதுக்கப்புறமா அவங்க யாரெல்லாம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க ஒரு லிஸ்ட் விடுவாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை. அந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ண யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்க மட்டும் இசேவை சென்டர்ஸில் போய் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணாலே போதுமானது. அதுக்கு முன்னாடி நீங்கள் பெருசாக எந்த டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ண தேவையில்லை. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எல்லாருமே உங்களோட கரண்ட் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னென்னு செக் பண்ணுறது சகஜம்தான். அப்படி செக் பண்ணும்போது இந்த பேஜ் வரனால நிறைய பேர் பதட்டப்படுறீங்க. பயப்படுறதுக்கு எந்த ஒரு அவசியமே கிடையாது. நீங்கள் ப்ரீவியஸ் குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட செலக்ட் ஆகி கவுன்சிலிங் யாரெல்லாம் வந்திருக்கா வரணும்னு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் விட்டுருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் வந்து இசேவை சென்டர்ஸில் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணாலே போதுமானது. இப்போதைக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் எந்த டாக்குமெண்ட்ஸுமே அப்லோட் பண்ண தேவையில்லை. ஸோ உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நபருக்கோ இந்த சந்தேகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். குரூப் 4 டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண தேவையில்லை. இந்த பேஜ் வந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், கீப் ஸ்டடியிங்.